நவம்பர் மாதம் பதினோராம் தேதி மௌலானா அபுல்கலாம் ஆசாத் அவர்களின் பிறந்தநாள் நாள் அபுல்கலாம் ஆசாத் தனது தந்தையிடமிருந்தும் ஆசிரியர்களிடமிருந்தும் பாரம்பரிய இஸ்லாமிய கல்வியை கற்றார் மௌலானா உருது ஆங்கிலம் ஹிந்தி பாரசீகம் மற்றும் பெங்காலி மொழி போன்ற பல மொழிகளில் புலமை வாய்ந்தவராக திகழ்ந்தார் அவர் ஒரு புகழ்பெற்ற அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கினார் மௌலானா வாழ்வின் குறுகிய எண்ணங்களிலிருந்து தன் மனம் விடுதலை அடைந்ததன் வெளியீடாக ஆசாத் என்ற புனைப்பெயரை சூட்டிக்கொண்டார் சிறுவயதிலேயே பத்திரிகை மற்றும் அரசியல் இவரை வெகுவாக ஈர்த்தன வங்காளத்தின் முன்னணி புரட்சியாளர்களான அரவிந்த் கோஷ் மற்றும் ஸ்ரீ ஷாம் சுந்தர் சக்கரவர்த்தி இவரை ஊக்குவித்தனர் ஆங்கிலேயருக்கு எதிரான புரட்சியிலும் ஆசாத் சேர்ந்தார் இரண்டு ஆண்டுகளுக்குள் மௌலானா அபுல்கலாம் ஆசாத் ரகசிய புரட்சி மையங்களை வட இந்தியாவிலும் பம்பாயிலும் அமைக்க பேருதவி செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு மௌலானா அபுல்கலாம் ஆசாத் உருது மொழியில் அல் ஹிலால் என்ற வார இதழை துவங்கினார் இந்திய தேசியவாதம் மற்றும் இந்து இஸ்லாமிய ஒற்றுமையை பரப்ப அல் என்ற வார இதழை துவங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டு அரசாங்கம் இந்த வார இதழை தடை செய்தது மௌலானா அவர்களை கல்கத்தாவிலிருந்து வெளியேற்றியது காந்திஜி மற்றும் அவரின் கொள்கைகளின் தாக்கத்தின் காரணமாக மௌலானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபதில் காங்கிரஸில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தனது முப்பத்தி ஐந்தாம் வயதில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக சேவை செய்தார் மிகச் சிறிய வயதில் இச்சாதனையை செய்தவர் இவர் என்ற பெருமை இவரை சாரும் பின்னர் கிலாபத் இயக்கத்தின் தலைவரான ஆசாத் மேலும் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஆர்வத்துடன் ஈடுபட்டார் இடையில் சிறையில் அடைக்கப்பட்டார் ஒத்துழையாமை இயக்கம் மற்றும் வெள்ளகிணை வெளியேறு ஆகிய போராட்டங்களில் பங்கேற்றமைக்காக கைது செய்யப்பட்டதும் இதற்குள் அடங்கும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையுடன் ஒரு இந்தியாவில் வாழ வேண்டும் என்றும் பிரிவினையை எதிர்த்து அயராது குரல் கொடுத்தவர் ஆசாத் கல்வி தொடர்பான அரசியல் நிர்ணய சபையின் விவாதங்களில் ஆர்வத்துடன் பங்கேற்றார் மௌலானா वो अपनी खुशबत का मालिक नहीं था उसकी किस्मत दूसरों के हाथों में थी आपका अमन भी आपके कब्जे में न था आपकी बेअमनी भी आपके कब्जे में न थी जब कभी मुल्क में बदअमनी होती थी तो आप अपने तरफ नहीं देखते थे उनके तरफ देखते जब आपको कोई तकलीफ और हो परेशानी होती थी आप उनके आगे मजबूर होते थे कि अपना हाथ पढ़ाए लेकिन आज वो नहीं है आज अपनी खुशबत के आप खुद मालिक हैं ஒரு தேசமாக இந்தியா உயர்ந்த கல்வி தரத்தை அடைய குறியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார் மௌலானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் அவர் மறையும் வரை இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக பணியாற்றினார் பதினான்காம் வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும் என்று வாதிட்டார் இது அனைத்து மக்களின் குடியுரிமை என்றும் அவர் கருதினார் படிக்காத பெரியோர்களுக்கு கல்வி வாய்ப்பை வழங்குவதற்கு பெரியோர்களுக்கான கல்வி வாரியத்தை நிறுவினார் பல்கலைக்கழக மானியக் குழுவை நிறுவியதன் மூளையாக செயல்பட்டார் இவர் ஜாமியா மிலியா இஸ்லாமியா மற்றும் ஐஐடி போன்ற நிறுவனங்களை நிறுவியதில் மிக முக்கிய பங்கு வகித்தவர் மௌலானா ஆசாத் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் தனது இன்னுயிரை நீத்தார் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற தலைப்பில் இவரின் சுயசரிதை இவரின் மறைவிற்கு பின் வெளியிடப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் ஆசாத் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது அளித்து இந்திய அரசு கௌரவித்தது கல்வித்துறைக்கு இவரின் பங்களிப்பின் காரணமாக நவம்பர் பதினோராம் தேதி தேசிய கல்வி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது நவம்பர் பதினோராம் தேதி காந்திய சோசியலிஸ்டும் சுற்றுச்சூழல் ஆர்வலரும் சுதந்திரப் போராட்ட வீரருமான ஜே பி கிருபலானி அவர்களின் பிறந்த நாளாகும் பிரபலமாக ஆச்சாரியா கிருபலானி என்று அழைக்கப்படும் ஜீவத்ராம் பகவத்தாஸ் கிருபலானி ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டில் பிறந்தவர் இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் முழுமையாக ஈடுபடும் முன் கிருபலானி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பனிரெண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு வரை பல்வேறு இடங்களில் பாடம் கற்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டில் சம்பாரன் சத்யகிரகாவின் போது இவர் மகாத்மாவை சந்தித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டில் குஜராத் வித்யாபீடத்தில் கற்பிக்கும் போது ஆச்சாரியார் என்ற பட்டம் பெற்றார் இந்த வித்யாபீடம் மகாத்மாபால் நிறுவப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு மாணவராக இருந்த கிருபலானி சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றார் காந்திஜி அவர்களை தீவிரமாக பின்பற்றிய கிருபளானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார் மேலும் சம்பாரன் சத்தியாகிரகம் ஒத்துழையாமை இயக்கம் மற்றும் வெள்ளையினை வெளியேறு போன்ற இயக்கங்களில் பங்கேற்றார் கிருபலானி சம ஆற்றல் மிக்க சுஜசேதா கிருபலானியையும் மணந்தார் இவர் காந்தியவாதி மற்றும் இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சராக இருந்து உத்தரப்பிரதேசத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை வழிநடத்தினார் கிருபலானி அரசியல் நிர்ணய சபைக்கு ஐக்கிய மாகாணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலும் இவர் அடிப்படை உரிமைகளுக்கான துணைக்குழுவின் தலைவராகவும் பணியாற்றினார் சட்டசபையில் இவர் முன்னுரை ஆற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டில் இவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இருப்பினும் ஓராண்டிற்கு பிறகு தனது பதவியை ராஜினாமா செய்தார் கட்சியில் செயற்குழுவின் பங்கினை குறித்து உறுப்பினர்களின் மத்தியில் நிலவி வந்த வித்தியாசங்களே இதற்கு காரணம் இதனைத் தொடர்ந்து கிருபலானி இந்திய தேசிய காங்கிரசின் விமர்சகரானார் ஆச்சாரிய கிருபலானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தொன்பதாம் நாள் அகமதாபாத்தில் உயிர் நீத்தார்